என்ன கவனி, எட்டால் வகுபடும் அனைத்து மூன்றிலக்க இயல் எண்களின் கூடுதல் காண்க. Find the sum of all three digit natural numbers which are divisible by 8. என்ன எண்? மூன்றிலக்க எண், மூன்றிலக்க இயல் எண்கள், த்ரீ டிஜிட் நேச்சுரல் நம்பர். முத மூன்றிலக்க எண் எதில் தொடங்கும், எதில் முடியும் அப்படின்னா 100, 100. இன்னொன்று என்ன? 999, 999. இப்போ இது ரெண்டு தெரியுமா தெரியாதா? அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எட்டால் வகுபடும். எதால் வகுபடணும்? எட்டால் வகுபடணும். அப்போ வகுபடுதா என்ன அப்படின்றத பார்க்கணும். அப்போ முதல் என்ன பண்ணிக்கோ, இதை எட்டால் வகு. அதே மாதிரி இதையும் என்னடா கண்டு பண்ணலாம், எட்டால் வகுக்கலாம். ஏ புரியுதா? 100 இஸ் டிவைடட் பை 8, 999 இஸ் டிவைடட் பை 8. இப்போ நல்லா கவனி, 1 8 8 1 8 8, ரிமைண்டர் 2, மீதி 2. மறுபடியும் எதை இறக்குறோம்? பூஜ்ஜியத்தை இறக்குறோம், ஜீரோவை இறக்குறோம். அடுத்து என்னது? 2 8 16, 2 8 16, மீதி என்ன? 4, ரிமைண்டர் என்ன? 4. இப்போ நல்லா கவனிக்கணும், இப்போ இது 100 எடுத்தோம், மீதி என்ன வந்துச்சு? 4 வந்துச்சு ரிமைண்டர். அப்போ இது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் கிடையாது. அப்போ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னா என்ன அர்த்தம்? 100 - 4, ரைட்டா? அப்போ 96 வரும். ஆனால் இது என்ன நம்பர் நமக்கு? 2 digit நம்பர். என்ன நம்பர் இது? 2 digit நம்பர். அப்ப 2 digit நம்பரை நம்ம எடுக்க முடியுமா? முடியாது. ஆனா இப்ப ரிமைண்டர் 4 வருதாடா கண்ணு. அப்ப இந்த ரிமைண்டர் இல்லாம வரணும், புரிஞ்சுதாடா கண்ணு? என்ன வரணும்? ரிமைண்டர் இல்லாம வரணும், சரியா? அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரிமைண்டர் இல்லாம வரணும். அப்ப 96 என்னது? 8 வகுபடக்கூடிய எண், 8 டிவைட் ஆகும். இப்ப இதோட எதை கூட்டுனா நமக்கு அடுத்த எண் கிடைக்கும்? 8 கூட்டணும். 96 8 கூட்டணும்னா என்ன வரும்? 104. அப்ப இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, புரிஞ்சுதாடாக்கண்ண? அதனால இப்படி வரும்போது நல்லா கவனிச்சுக்கணும். ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிமைண்டர் என்ன பண்ணிருங்க? சப்ட்ராக்ட் பண்ணிருங்க, கழிச்சிருங்க. கழிச்சா அந்த எண் கிடைச்சிருமா? அடுத்தது என்ன பண்ணும்? எதால டிவைட் பண்ணும்னு சொல்லிருக்காங்க? 8, 8 வகுபடும். அப்ப என்ன பண்ணிக்கணும்? அத கூட்டிக்கணும். கூட்டினா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அடுத்தது டிவைட் ஆகிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது என்ன எண் வகுபடுமோ அந்த எண் கிடைக்கும். அப்ப ஏ கிடைச்சிருச்சா? அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம்? 8 வகுக்கலாமா? 8 டிவைட் பண்ணலாமா? 1 8 8, 1 8 8, ரிமைண்டர் 1. மறுபடியும் எதை இறக்கணும்? 9, 2 9, 2 8 16, மீதி என்ன? 3. அடுத்தது என்ன இறக்குறோம்? இந்த 9 இறக்குறோம், 9 இறக்குறோம். அடுத்தது என்னது? எத்தனை 8 போடலாம் நம்ம? 4 8 32, மீதி எவ்வளவு? 7. இப்போ இதுலயே மீதி வருதா, ரிமைண்டர் வருதா? அப்ப கண்டிப்பா 999 எடுக்க முடியாது, 999 எடுக்க முடியாது. ஆனா 999 எதை கழிச்சிடணும் நம்ம? இந்த மீதியை கழிச்சிடணும். கழிச்சோம்னா என்ன வரும்? 992. அப்ப இதுதான் என்னது? லாஸ்ட் டேர்ம், இறுதி உறுப்பு. இது முதல் உறுப்பு, இது இறுதி உறுப்பு. அப்ப டி என்ன? என்னங்க மிஸ் டி பொது வித்தியாசம் என்ன? ஒன்றும் இல்லை, 8 8 வந்துட்டு இருக்க போகுது. நமக்கு என்ன வந்துட்டு இருக்க போகுது? 8 8 வரும். எப்படி? 104 112 120 எக்ஸட்ரா, என்னது? 992, இப்படி தானே வரும். அப்ப டி என்னது? 8. அப்ப ஏ தெரியும், எல் தெரியும், டி தெரியும். அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? உறுப்புகளின் எண்ணிக்கை n equal to l minus a divided by d plus 1. லாஸ்ட் டேர்ம் என்னடா கண்ணு? 992, 992 minus ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னடா கண்ணு? 104 divided by டிஃபரன்ஸ் என்ன கண்ணு? 8 plus 1. இப்போ இதிலேருந்து இதை என்ன பண்ணும்? கழிக்கும். கழிச்சோம்னா என்ன வருது நமக்கு? 888 divided by 8 plus 1, சரியா? அப்ப என்ன வரும் நமக்கு? இதை டிவைட் பண்ணிக்கலாமா? அப்ப என்ன வருது நமக்கு? 111, புரியுதா? பிளஸ் 1. அப்ப என்ன வரும்?
டுவெல் என் கிடைச்சிருச்சு அடிக்கணு. அடுத்தது என்ன கேக்குறாங்க அவங்க, சம், புரியுதா, கூடுதல் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எஸ்என், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு ஃபார்முலா, ஃபார்முலா வேணா கூட இப்படி பாக்ஸ்ல போடுவோம், என்னது n பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல், இது ஒரு ஃபார்முலா இல்லையா. அப்ப ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு, ஹண்ட்ரட் அண்ட் டுவெல், நூத்தி பன்னெண்டு பை ரெண்டு, முதல் உறுப்பு என்னது ஏ, என்னது ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் என்னது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ, சரியாடா கண்ணு. அப்ப நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், இதை டிவைட் பண்ணிக்கலாமா முத, அப்ப என்ன வருது ஃபிஃப்டி சிக்ஸ். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, கூட்டலாமா, கூட்டினோம்னா என்ன வருது நமக்கு தௌசண்ட் அண்ட் நைன்டி சிக்ஸ், ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு, புரியுதாடா கண்ணு. அப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். பெருக்கணும்னா என்ன வருது, இப்ப பெருக்கல் தெரியாதவங்க இப்படி போட்டுக்கலாம், இந்த கட்டம் போட்டு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, என்னது ஐம்பது ஆறு. அதே மாதிரி இங்க என்ன போட்டுக்கலாம், ஆயிரம், அடுத்தது என்னது தொண்ணூறு ஆறு, சொன்னா சொல்லியா, இது மாதிரி பெருக்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன், சரியா. இந்த மெத்தடை யூஸ் பண்றதுனால பண்ணு, இல்ல மிஸ் எனக்கு இப்படியே பெருக்க தெரியும் அப்படின்னாலும் பெருக்கி போடும். அப்ப என்னது அறுபத்தி ஒன்னாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு, சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ். அப்ப கூடுதல் கிடைச்சிருச்சா நமக்கு, புரியுதா. அப்ப எடுத்து எழுதணும் இங்க, புரியுதா. சம் ஆஃப் ஆல் த சம் ஆஃப் ஆல் த்ரீ டிஜிட் நேச்சுரல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ். எட்டால் வகுப்படும் அனைத்து மூன்று இலக்க இயல் எண்களின் கூடுதல் அறுபத்தி ஒன்னாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு, சரியாடா கண்ணு, புரிஞ்சுதாடா கண்ணு. இந்த மெத்தட் என்னோட வீடியோவை பார்த்தா தெரியும், அதை பார்த்து ஒன்றும் இல்லை, இது இப்படி இப்படியே கட் மல்டிப்ளை பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும்.